ஹலோ கைஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2020. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் அனந்த்யா ரிசார்ட்ஸ் கலியல். கலியல் மேக்ஸிமம் எல்லாரும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பாருங்கள், எங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த அனந்த்யா ரிசார்ட்ஸில் போயிட்டு இன்னைக்கு டின்னர் எல்லாமே இன்னும் அங்கே தான். டின்னர் முடிச்சுட்டு அங்கே டிஜே பார்ட்டி மியூசிக் எல்லாமே இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஹாப்பி 2020 கால் எடுத்து வைக்கலாம். ஓகே, கம் டு 6 hours. நமக்கு 2020 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்குமே 2019 ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், ரொம்ப ப்ரெஷர், சந்தோஷம், ஜாப் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக எல்லாமே இருந்திருக்கும். ஸோ 2020 எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி லைஃப்பில் அச்சீவ் பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக இருக்க என்னோடய பெஸ்ட் விஷஸ், ஆல் த அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் 2020. இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிலோ டாக்டர் APJ அப்துல் கலாம் அவரோட விஷஸ், நம்மளோட இந்தியா வல்லரசு ஆகிறது. நம்ம எல்லாரும் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட கனவு இப்போ 2020 அச்சீவ் ஆகட்டையும், அட்லீஸ்ட் இன் அப்கமிங் டேஸில் அதை நோக்கி நம்ம இந்தியாவில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். வி கேன் அச்சீவ் தட். ஸோ நம்ம இப்போ போயிட்டு ரிசார்ட் வந்து அனந்த்யா ரிசார்ட். அனந்த்யா ரிசார்ட்ஸ் வந்து நம்ம கலியல்லேருந்து வெள்ளாரடா அந்த போர் ரோடு, சிட்டார் டேம், அந்த சிட்டார் டேம் அந்த ரிசர்வாயர் ஏரியாலாம் இருக்கும்ல, அதுலேருந்து போர் ரோடில் தான் இந்த அனந்த்யா ரிசார்ட்ஸ் இருக்குது. நான் இதோட அந்த ரிசார்ட்ஸ் போனது கிடையாது, பிகாஸ் நம்ம ஊரில் இருக்கனால நமக்கு தெரியாது, ரைட்டா? தெரியாதுன்னு இல்லை, நம்ம போக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ரைட்டா? நம்ம என்ன போயிட்டு அங்கே பண்ண போகிறோம், இது வேறு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மீன்ஸ் நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ரிசார்ட் எப்படி இருக்கும் அப்படி பண்ணலாம். ஸோ இருந்தாலும் நம்ம சரி, இப்போது டைம் பீங்க்கு இப்போ வெளியெல்லாம் போக முடியாது, கன்னியாகுமரி போகலாம். பட் கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம இப்போ இங்கேருந்து கொஞ்சம் கூட தூலாம். ஸோ அதுக்கு போய்ட்டு நம்ம இப்போ அனந்த்யா ரிசார்ட்ஸ் போனோம்னா ஒரு டைம் போன மாதிரி இருக்கும், அதை பற்றி தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆல்சோ நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம போகிறோம். அனந்த்யா ரிசார்ட்ஸில் நியூ இயர் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய 2500. இதில் எதென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டின்னர், ஆஃப்டர் தட் நம்ம டிஜே மியூசிக் பார்ட்டி டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. என்னடா ரொம்ப குலுங்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ரோடு மோசம், ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் நம்ம 2020 பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பட் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னைக்கு தான் இதெல்லாம் சரியாகும்னு தெரியல. பார்ப்போம், நம்மளும் லெட்ஸ் ஹோப் நம்ம வேறு என்ன பண்ண முடியும், ரைட்டா? நம்ம இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அருமனை கலியல் அப்படி போகும். இந்த வழியில் தான் நம்ம திருப்பரப்பு அருவி போகிற வழியும் இருக்குது, நான் உங்களுக்கு அந்த வழியெல்லாம் காமிச்சு தரேன். இதுதான் அருமனை கலியல் ரோடு, இந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு கொஞ்சம் டேமேஜ் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இருக்குது டேமேஜ், ஏன்னா இங்கே ரெய்னி சீசன் அதிகமாக இருக்கனால ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் வரும். ஸோ ரோடு குவாலிட்டியாக போட்டால் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, நம்ம ரொம்ப அதை பற்றி பேச வேண்டாம். இங்கெல்லாம் ஒன் டைம் ஸ்கூல் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்படி சுற்றிட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லைஃபு. இப்போ அதெல்லாம் இங்கே நம்ம டைமே இல்லை. இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் திருப்பூர் போகலாம், இந்த வழியாகவும் இந்த வழியும் நீங்கள் திருப்பூர் போகலாம். திருப்பூர் போனீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களை பார்க்கிங் வந்து அருமனை பஞ்சாயத் உள்ளே நீங்கள் போகும்போது திருப்பூர் உள்ளே போகணுன்னா நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். மற்றபடி நீங்கள் திருப்பூர் உள்ளாடி அங்கே ரிவர் பாலம்லாம் இருக்கும்ல, அந்த தடுப்பான அந்த இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். யானைகள்லாம் ஈவினிங் டைம் வந்து யானைகள் குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஒரு நேச்சரோட ஒட்டி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது நல்ல ஃபீல் இருக்கும். நம்ம இந்த ரோட்ஸ் இதெல்லாமே நம்ம கூட நல்லா ஹைட்டக்காக போட்டு இது பண்ணோம்னா டூரிஸ்ட்டை கொஞ்சம் கூட நம்ம அட்ராக்ட் பண்ணலாம், பிகாஸ் டூரிஸ்ட் எல்லாமே நம்ம கன்னியாகுமரி ரொம்ப விரும்பி வராங்க. ஸோ இந்த மாதிரி ரோட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு டைம் வந்தாங்கன்னா திருப்பி வரக்கு கண்டிப்பாக யோசிப்பாங்க. இந்த ரோட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் டே லெட்ஸ் நம்ம மக்கள் பிரதிநிதிகள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ரொம்ப அடிச்சு கலக்கி பொழிக்க போகிறோம். இந்த ரோட்டில் தான் மேக்ஸிமம் டிரைவிங் எல்லாம் வந்தால் வயசுறேன். நான் எங்கள் அத்தான் கூட எல்லாம் டிரைவிங் வரும்போது இந்த ரோடு தான் நம்ம வருவோம். ஸோ டிரைவ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும், அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஏன்னா மேக்ஸிமம் டிராஃபிக் எதுவுமே இருக்காது.
ஆல்சோ ப்ளசண்டாக ஓட்டுறதுக்கும் நல்ல ஸ்பெஷியஸாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தண்ணி தெரியும், தண்ணி தெரியுதா? நல்ல வியூவாக இருக்கும், செம வியூவாக இருக்கும், தண்ணி தெரியும், தெரியுதா? நல்ல வியூ. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா எப்படி இந்த மாதிரி நெட்டாக இந்த சைடு இந்த நடுமுங்காடு இந்த சைடு போகிறீங்கன்னா இந்த வழியாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருக்கும். சித்தார் டேம் ஆஹா, ஒரு மாடு வந்து ரோட்டில் நிற்கி. இதான் நம்ம ரிசார்ட், அனந்த்யா ரிசார்ட்ஸ். ஸோ போ அப்படி பார்க்கு தெரியல, இப்போ பார்த்துதான் தெரியும். எஸ், அவங்க நேம் செக் பண்ண போயிருக்காங்க. ஸோ நேம் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி பார்க்கிங் பார்க்கிங் இருக்கும், கண்டிப்பாக உள்ள போய் ரிசார்ட்டில் பார்க்கிங் இருக்காது, பார்க்கிங் இருக்கும். ஸோ அதுக்கு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றது அப்புறம் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரிசார்ட்டை ஃபுல்லாக சுற்றிட்டு ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பூல் அக்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். பார்க்கிங் எங்கண்ணா? ஆமாம்மா, ஓகே, பார்க்கிங். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் போக வேண்டிய இடம் அவர் காட்டி காட்டி தருவோம். தேங்க்யூ. எஸ், ஒரு சார் உள்ள என்டர் பண்ணியாச்சு. ரிசப்ஷன் செமையாக இருக்கலாம். ஸோ ஒரு ஓல்டு கல்ச்சுரல் கடை இருக்கு, நான் உள்ள என்ட்ரி போட்டு வரேன். பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க, நிறைய ஆல்ரெடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க் பண்ணிட்டு லெட்ஸ் கோ. நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கணும். எஸ், ஸோ நம்ம இந்த 2020 நம்ம மறக்க முடியாத மாதிரி என்ஜாய் பண்ண போகிறோம். 2020 இனிஷியேட் பண்ண போகிறோம். யாருமே சண்டை போட சந்தோஷமாக இருங்க, நல்ல செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரிசார்ட்லேருந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ லெட்ஸ் சி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இல்லை அதோட ஃபன்னாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியூ பாருங்களேன். கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் இன்றைக்கி, ஏன்னா டிஜே டான்ஸ் பார்ட்டிஸ் ஆல்ரெடி மியூசிஷியன்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. எப்படி எப்படி பாடுறாங்கன்னு நான் அவங்கள கட் பண்ணி அனுப்புகிறேன். சித்ரா தேவி மாதிரி இருக்கா இல்லை கலைக்கு சித்ரா தேவி மாதிரி இருக்கா இல்லை
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். லெட்ஸி இப்போ முயலும் இருக்குது, முயலும் பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம். முயல் பார்த்தீங்களா? முயல் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க முயல் பார்ப்போம். எல்லோரும் வாங்க முயல் பார்ப்போம். முயல் அப்படிங்கிறது முயல் கொட்டி போட்டுருவா? செம்மையாக இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்கேயும் மெயின் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்க நல்லா ப்ளசண்டாக இருக்கும். இங்கே இந்த பக்கம் வந்து லோபட்ஸ் எல்லாம் இருக்கு. எஸ். இனி வேறு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் நமக்கு என்னென்னா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ். இவன் பொங்கலுக்குனா இன்னொரு பிளேசஸ் போகலாம், நியூ இயர்க்கு இப்படி போகலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இது வச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸை செலிப்ரேட் பண்ணுறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா இல்லைனா நமக்கு ஆஃபீஸ் ஒர்க் அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு அப்படி இப்படின்னு டைம் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் வச்சுட்டு ஒவ்வொரு பிளேசஸ் விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த மாதிரி போகிறது. நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய வியூ இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு பாதி பேருக்கு பாதி இல்லை, ஒரு மேக்ஸிமம் 90% பேருக்கு நம்ம இந்த வியூஸ் எதுவுமே தெரியாது. எவ்வளோ சுத்தமாக இருக்கு சார் பார்த்தீங்கன்னா. இப்போ இங்கே அந்த ரிசார்ட்ஸில் போய் டீ பழபஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். டீ பழபஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக டீ பழபஜ்ஜியெல்லாம் வந்து அங்கே ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணுறவங்க தான் வச்சுருக்காங்க. பட் நமக்கு என்னென்னா அங்கே ஆஃபீஸ் பாய்ஸ் சர்வர்ஸுக்கு தெரியாத விஷயம் அப்படி. அவங்க என்னென்னா சரி எடுத்து நாங்கள் போய் வெல்கம் ட்ரிங்க் எங்களுக்கு உண்டு. ஸோ வெல்கம் ட்ரிங்க் கேட்டோடனே அந்த டீயும் பழம்பூச்சியும் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து அங்கே ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து பார்த்துட்டு கேட்டாங்க. பட் அவங்க எதுவுமே சொல்லலை, பிகாஸ் ஏன்னா அது நம்ம மிஸ்டேக் கிடையாது, அவங்க கொடுத்தா நம்ம வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் செம்மையாக இருக்குது கேட்டிங்களா? ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து ஒன் டே ஃபுல்லாகலாம் ஸ்டே பண்ணிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பூலில் ஃபுல்லாக ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிடலாம். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஜஸ்ட் வெளியே பார்த்தாலே நமக்கு டேம் ரிசர்வாயர் தெரியும். நல்ல ஒரு பீஸ் அண்ட் காம் என்வாயன்மெண்ட். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம் நீங்கள்.
ஸோ கிராப் அவங்க ரெடி பண்ணுறாங்க, நம்ம எப்படி லைவாக செக் பண்ணி பார்ப்போம். Yes, the time is now 11:30. இன்னொரு ஜஸ்ட் ஒரு 30 minutes இருக்கு 2020 ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே பின்னாடி பார்ட்டி போயிட்டு இருக்கு, டிஜே மியூசிக்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா சும்மா க்ரௌடாக இருக்கா? ஓகே, இந்த கொஞ்சம் கழிச்சு அங்கே போகணும். ஒரு 12:00 தான் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஓகே, எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பீங்க, எல்லாரும் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ஹாப்பி நியூ இயர் காய்ஸ் 2020. Let's see, make it, everyone. This is Let's Go with the 20th grade. 1, 2. இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருங்க. நாங்கள் கிளம்புறோம், கிளம்பி இனி வீட்டு போயிட்டு நல்லா தூங்க வேண்டியதான். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வ்ளாக். பை.